கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் படுகாயமடைந்த இளம்பெண் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருத்தாச்சலம் அடுத்த வலசை கிராமத்தில் வசித்து வருவர் சாந்தகுமாரி, காசி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் நேற்று தன் வீட்டின் அருகே பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பயங்கர துப்பாக்கி சத்தம் கேட்டது. இதில் சாந்தகுமாரி மயங்கி விழுந்தார். சத்தம் கேட்டு உறவினர்கள் கூச்சலிட்டனர். துப்பாக்கியால் சுட்ட நபர்களை அவர்கள் விரட்டி சென்றனர். ஆனால் அவர்கள் தப்பிவிட்டனர். குண்டு பாய்ந்து காயமடைந்த சாந்தகுமாரியை உறவினர்கள் மீட்டு விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த மங்களம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முயல் வேட்டைக்காக வந்த நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.